ஹாய் ஃபேம், எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ மௌலவி என்று சொல்லிட்டு ஒருவர் கருத்து வந்துட்டு, அதாவது நம்மளோட சகோதர இனத்துடைய ஒரு அவங்க புனிதமாக மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கருத்து அவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ வந்துட்டு நான் இஸ்லாத்தை பற்றி பேசலை, என்னுடைய கருத்து. ஏன் ரீசன் சொல்லி சொன்னால், இது ஒரு பல் சமூகம், அதாவது பல இனங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு. அது மட்டும் இல்லை, எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா ஊர்லேயும் எல்லா இனங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் செய்கிற விஷயங்களால் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும், அதுவும் இஸ்லாம் என்ற பெயரில் செய்கிறதால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தான் இழிப்பெயர். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ அண்ட் இந்த கருத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து நான் இஸ்லாத்தை டிஃபெண்ட் பண்ணணும். ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ சகோதர இன மக்களுக்கு வந்துட்டு, ஓகே, இவர் இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ரிப்ரசன்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஸோ இஸ்லாமே இப்படித்தான், இஸ்லாத்திலே இதே தான் இருக்குது, எல்லாரும் இஸ்லாமியர்களுடைய மைண்ட் செட்டே இதுதான் அப்படின்னு சொல்கிற ஒரு தோட் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு வந்துட்டு அவங்க போகிறாங்க. ஸோ இது பிழை. இது பிழை மீன்ஸ் அப்படியான நினைப்பை வந்துட்டு உருவாக்குறது வந்து தவறான ஒரு செயல். அதனால் இஸ்லாத்தை டிஃபெண்ட் பண்ணுறது என்ற ஒரு கடமை. என் அவங்க வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறத நம்மளால் பார்த்துருக்க முடியாது, பிகாஸ் நம்மளே நானும் வந்துட்டு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறேனான். ஸோ அது ரொம்ப பிழையான ஒரு விஷயம்ன்றதால தான் நான் இந்த வீடியோ. ஸோ நான் கேட்குறேன், அந்த மௌலவி என்று சொல்லப்படுற அவர்கிட்ட கேட்குறேன் வந்து, நீங்கள் என்ன வேணால பேசுங்க, உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் இஸ்லாம் என்ற பெயரில் ஏன் பொய்களை சொல்கிறீங்க? லைக் என்னன்னு சொல்லி சொன்னால், மற்றவங்களுடைய ஒரு நம்பிக்கையை வந்துட்டு உங்களுக்கு எப்படி உங்களால் வந்துட்டு மற்றவங்களுடைய நம்பிக்கையை வந்துட்டு இவ்வளோ இழிவாக பேச முடியும்? இஸ்லாத்தில் எங்கேயாவது இருக்கா? இஸ்லாம் உண்மையிலேயே சொல்லுது, நீங்கள் மற்றவங்களுடைய நம்பிக்கையோ அல்லது மற்றவங்களுடைய கடவுள்களுக்கும் நீங்கள் ஏசக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் ஆணித்தரமாக வந்துட்டு வலியுறுத்துது. அது இஸ்லாத்துடைய பண்பு. இஸ்லாம் பெர்ஃபெக்ட், இஸ்லாம் வேறு. ஆனால் இஸ்லாம் என்ற பேரில் அவங்க செய்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள். ரைட், ஓகே. இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ அவங்க வந்துட்டு, ஐ மீன் நம்ம சகோதர இன மக்கள் வந்துட்டு, இப்போ வந்துட்டு நான் வந்து படித்ததே அவங்களோட தான், பழகினதே அவங்களோட தான். ஆல்மோஸ்ட் எனக்கு 99% ஃப்ரெண்ட்ஸே அவங்க தான். அந்த வகையில் எனக்கு தெரியும் அவங்களோட பரதநாட்டியம்ன்றது வந்து ரொம்ப புனிதமாக, ஒரு என்ன சொல்கிற, ரொம்ப ரொம்ப புனிதமாக அவங்க பார்க்குற ஒரு விஷயம். ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ரூம் இருக்கும், டான்ஸ் ரூம்னு சொல்லி, அங்கே பரதநாட்டியம் இந்த மாதிரி கலைகளை வந்துட்டு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஸ்லீப்பரோடையே போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அதை புனிதமாக வந்துட்டு அதை வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட பழகின அந்த மாதிரியான சூழலில் வளர்ந்த எங்களுக்கு, நாங்கள் அதே கண்ணியத்தை தான் கொடுத்தோம். அதுதான் மார்க்கமும் சொல்லுது. ரைட், அதுதான் நாம் ஃபாலோ பண்ணுற அந்த இஸ்லாம் மார்க்கமும் அதுதான் சொல்லுது. மற்றவங்களுடைய மதங்களை நீங்கள் மதிங்க, மற்றவங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க, கட்டாயம் ஆணித்தரமாக அடித்து சொல்லுது. ரைட், இது விஷயம். இப்போ நான் வந்து சகோதர இன மக்களுக்கு நான் வந்து இந்த ஃபேமிலி, இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் அதை பற்றி நான் பேசலை, பிகாஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட வீட்டில் நானும் ஒரு புள்ள, அப்படி தான். ஸோ அதை பற்றிலாம் பேசலை. நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் இதான், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தயவு செய்து இது இஸ்லாமாக வந்துட்டு பார்க்காதீங்க. என்ன ரீசனுன்னு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இஸ்லாத்துக்கும் இவர கருத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி. இவர கருத்து வந்துட்டு இவர் சொல்லியிருக்கிறாரு, இப்படி சொல்லலை, லைக் இஸ்லாத்தில் குரானில் அல்லது ஹதீஸில், அதாவது நாங்கள் பின்பற்ற அந்த நூல்களில் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்கு, பரதநாட்டியத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்குன்னு அவர் சொல்லலை. அதனால் இது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்து. அப்போ முழுக்க முழுக்க அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் வாயால் வந்ததுக்கு வந்து அவர் தான் பொறுப்பு. இப்போ ஒரு மைக் இருக்குது, ஒரு வீடியோ இருக்குது, ரைட், என்னத்தை வேணாலும் அடித்து விடலாம் என்று. அதுவும் மிகவும் தவறான ஒரு விஷயம் வந்துட்டு இஸ்லாத்துல பேரால் தான் ஒரு மௌலவி, தான் ஒரு உபதேசம் செய்ய போகிறேன்னு சொல்லி பண்ணுறது தான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அண்ணாமார், அக்காமார், தங்கச்சிமார், தம்பிமார், நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால், தயவு செய்து இஸ்லாத்தை வந்துட்டு இதுக்குள்ளே இழுக்காதீங்க, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் வந்துட்டு ஏசாதீங்க.
இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி இஸ்லாம் வந்துட்டு எந்த ஒரு பெண்களுக்கோ அல்லது பெண் கல்விக்கோ தனித்துவமான உரிமைகளை வந்துட்டு இஸ்லாம் கொடுக்குது. பெண்கள் வந்துட்டு கட்டாயம் கல்வி கற்றுக்கொள்ளணும். சிறந்த பெண்கள் யாருன்னு சொன்னால் மதீனத்து பெண்கள்னு சொன்னால் அவங்க கல்வி கற்கிறதுக்கு வந்து குறிப்பாக மார்க்க கல்வி கற்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள்னு சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இப்படி இஸ்லாம் வேறு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை இந்த வீடியோ நான் அந்த லைவ் போடுறேன்னு இடையில ஜாயின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டுக்கு வீடியோ பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மற்ற மதங்களை இழிவுபடுத்தாதீங்க, மற்ற மதங்களுக்கு ஏசாதீங்க, மற்ற மத கடவுள்களை வந்துட்டு நீங்கள் தூற்றாதீங்க, அவங்களோட நம்பிக்கைகளை நீங்கள் இது பண்ணாதீங்க. இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லுது. ஸோ இதான் விஷயம். தயவு செய்து உங்களால் முடிஞ்சதை சட்ட ரீதியாக வந்துட்டு அவருக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொடுங்க. என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் செய்யுங்க. நான் இப்போ மார்க்கத்தை பற்றியோ எதை பற்றியும் நான் கதைக்க வரல, இஸ்லாத்தை டிஃபெண்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன ரீசன்னு சொல்லி சொன்னால், அந்த அறியாமை, அதாவது விஷயங்கள் தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஒட்டுமொத்த மார்க்கத்துக்கும் வந்துட்டு ரொம்பவே இழிவாக ஏசிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட பார்வைப்படி அது ஒரு வகையில் இது பண்ணலாம். என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான ஆட்கள் தான் மௌலவி, தான் வந்துட்டு இஸ்லாத்தை ரீப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது மற்ற மக்கள் என்ன செய்வாங்க, ரைட் இவர் இப்படி பேசுகிறாரு, அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாம் இதுதான் சொல்லுது, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள்ன்ற கொள்கையும் இதுதான் சொல்லி திங்க் பண்ணுவாங்க. அது கேஷுவலான ஒரு விஷயம்தான், ஆனால் இதுதான் உண்மை. வன்சகையை நான் திரும்ப சொல்லிட்டு இதை முடிக்கிறேன். அவர் அந்த பரதநாட்டியத்தை பற்றி எந்த ஒரு குர்ஆன், அதாவது நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லலை, அப்படி எங்கேயுமே இல்லை. அவர் சொன்னது எல்லாம் அவர் சொந்த கருத்து மட்டும்தான். ஸோ அவர் சொந்த கருத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அதனால் தயவு செய்து அவருக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அவருக்கு நீங்கள் என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, அவருக்கு வழக்கு பதிவு பண்ணி சட்ட ரீதியாக வந்துட்டு என்ன தண்டனை கொடுங்க, இஷ்யூ இல்லை. அதை நாங்கள் கட்டாயம் கேட்க போகிறதும் இல்லை இஸ்லாமியர்களாகிய நாங்களும். ஆனால் தயவு செய்து நாங்கள் பின்பற்ற கொள்கைகளுக்கோ அல்லது எங்களுடைய மார்க்கத்துக்கோ அல்லது எங்களை மார்க்கத்தை பின்பற்ற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கோ தூற்றும் வகையில் எந்த ஒரு போஸ்டோ பதிவுகளோ கமாண்டுகளோ பண்ணாதீங்கன்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் நான் சொல்கிறதுல என்ன சரி இஷ்யூன்னு சொன்னால், நீங்கள் என்னோடய தைரியம் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், அது ஒரு இதாக கொண்டு போகலாம். மற்றும்படி எந்த ஒரு யாருமே எந்த ஒரு மார்க்கத்துக்கோ அல்லது மற்றவன் நம்பிக்கைக்கு அவன் ஓகே சப்போஸ் அவன் தப்பு தான் பண்ணுறான்னு சொன்னாலும் நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு உரிமை, ஐ மீன் எடுத்து சொல்லலாம், நண்பன் ரெண்டா மச்சான் இங்கே பாடுறா இல்லைன்னா தெரியாதாளன்னு சொன்னால் அது ஒரு வழி இருக்குது, அது வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் இல்லை நீ பண்ணுறது தப்பு தான், நீ பண்ணுறது இது தான், நான் இதை எதோடையும் சம்மந்தப்படுத்தலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பு தான் அதான் இதான்னு சொல்லி அவன்கிட்ட நம்பிக்கையில் வந்து நம்ம இழிவுபடுத்துறது, அவன்கிட்ட ஒரு கோட்பாட்டை வந்துட்டு நம்ம இழிவாக பேசுறது எந்த ஒரு ஆளுக்கும் அருகதை இல்லை. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, ரைட். ஒரு ஒரு இஸ்லாத்தை பின்பற்ற ஒரு ஆள் மற்ற மார்க்கத்தை இழிவுபடுத்துங்க அவருக்கு தகுதி இல்லை, மற்ற மார்க்கத்தை பின்பற்றவர் வந்துட்டு இஸ்லாத்தை பற்றி விதிக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இல்லை, எந்த ரைட்ஸ். நான் இதைத்தான் பண்ணணும், நான் பரதநாட்டியம் ஆடணும், நான் பரதநாட்டியம்ன்ற அந்த ஒரு ஒரு பொன்னான ஒரு அல்லது ஒரு கௌரவமான ஒரு கலையை நான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த ரைட்ஸ். அதுக்கு யாரும் வந்து நீ பரதநாட்டியம் வந்துட்டு இப்படி அப்படின்ட்டு சும்மா அந்த நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு அந்த விக்கிபீடியா முதல் விக்கிபீடியாண்டா என்ன ஆகும்னா அடிக்கிற விக்கிபீடியாவில் விக்கிபீடியா வரதான் அடிச்சு விட்றேன், எவன் வேணால் விக்கிபீடியா எடிட் பண்ணலாம். ஸோ அதான் சொல்கிறேன், நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு சும்மா அங்கே இங்கே தாவி எடுத்துக்கிட்டு அதில் விஷயங்களை கொண்டு வந்து பேசுகிறது யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. ஸோ தயவு செய்து மற்றவங்களோட நம்பிக்கையிலையோ இதுலையோ விளையாடி ஆயிரம் பிரச்சனை இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது. இங்கே சோறு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்றாங்கள, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. வேலை இல்லை, தொழில் இல்லை, ஒன்றுமே இல்லை, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கும் போது அதை பாருங்கள். மார்க்கம் உங்களுக்கு தெரியுமென்னு சொல்லி சொன்னால் மார்க்கத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பின்பற்றுங்க, பின்பற்றிட்டு அல்லாட்ட போயிட்டு சொர்க்கம் போங்க. அதை விட்டுட்டு மற்ற வெண்ணை போட்டு கழுவுறதும் மற்ற வெண்டை ஃபோட்டோ வச்சு கழுவுறதும் மற்ற வெண்டை புனிதமான விஷயங்களையும் அல்லது மற்ற வெண்டை நம்பிக்கையான விஷயங்களை வச்சு கழுவுறதும் அதை போட்டு கிண்டல் பண்ணுறதும் நீங்கள் பேசுகிறத நகைச்சுவையாக எடுத்து மற்றவன் சிரிக்கணுமன்றதுக்காக வேண்டிய என்ன வேணா கதைக்கணும், தயவு செய்து இதை ஒன்றுமே வச்சுக்க வேணாம். அவங்கவங்க அவங்களோட உரிமை, அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகட்டும். யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை யாரை பற்றி பேசுகிறதுக்கும் அல்லது யார நம்பிக்கையும் வந்துட்டு பற்றி பேசுகிறதுக்கு, இதான் விஷயம்.
ஸோ என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க, அதை நாகரிகமாக பேசி நம்ம ஒரு இதுக்கு வரலாம். மற்றபடி இவ்வளோதான் விஷயம்.